முயற்சிகளும் விழுந்தார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பச்சரிசி மாவு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பச்சரிசி மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்தோம்னா முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு 10 எடுத்து இது மாதிரி நல்லா வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. பிஸ்தாவும் ஒரு 10 எடுத்து அதையும் இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பச்சரிசி மாவில் வச்சு நம்ம லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வந்து பச்சரிசி மாவு லட்டுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பச்சரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து போட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் கைவிடாமல் இப்படியே நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாவு பதம் வந்து நமக்கு தெரியணும்னா இங்கே இருங்க, இந்த இதுலேருந்து கையிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு மாவை எடுத்து இங்கே கீழே மட்டும் நீங்கள் இப்படி நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து நேராக வந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெய் இருக்குது பாருங்கள், நெய்யையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நெய் வந்து இந்த மாவோட நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதை வந்து நல்லா கிளறி விட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம பச்சரிசிலேருந்து நெய் ஊற்றினோம், நல்லா நெய் மெல்ட் ஆகி அந்த மாவோட நல்லா வந்து ஒட்டியிருக்கு. இப்போ வந்து இதை எடுத்துருவோம். எடுத்து இது மாதிரி ஒரு பவுலில் வந்து இதை வந்து அப்படியே கொட்டிக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது அதே கடாயில் வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய், அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சர்க்கரை எடுத்துருந்தோம் பாருங்கள், அதையும் வந்து இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், கைவிடாமல் இந்த சர்க்கரை கொஞ்சம் கரைகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா வந்து இதை கிளறிக்கோங்க பாருங்கள். நம்ம தேங்காயும் சர்க்கரையும் போட்டோம், அது வந்து நல்லா வந்து இந்த சர்க்கரையும் கரைஞ்சி தேங்காவோட சேர்ந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பபுள்ஸ் தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நம்ம பச்சரிசி மாவும் இதுவும் போட்டிருந்தோம் பாருங்கள், அதிலே வந்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து பிஸ்தா பருப்பு எடுத்திருந்தோம் பாருங்கள், அதை வந்து இதில் வந்து அப்படியே தூவிக்கோங்க. இது பாதாம் பருப்பு எடுத்திருந்தோம் பாருங்கள், அதையும் வந்து இதில் வந்து அப்படியே தூவிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். நான் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம பச்சரிசி மாவு இந்த தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டோம் பாருங்கள், அது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து அந்த சூடு வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக கையில் வந்து நல்லா வந்து இதை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாவு பெண் இது பெசரி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வந்து உருண்டை வந்து உருட்டிக்கோங்க. உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டையாக நல்லா உருட்டிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு லட்டு பிடித்தேன் பாருங்கள், அந்த லட்டு வந்து கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நெய் பத்தலை, அதனால் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடையுது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த இதில் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மாவில் நெய்யை ஊற்றி இதை வந்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் இன்னும் கொஞ்சோண்டு நம்ம நெய்யை எடுத்து இதில் வந்து அப்படியே வந்து இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பத்தலைன்னா நெய் அதே மாதிரி இது பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இதை வந்து பிடிக்கிறேன் பாருங்கள், இப்படி பிடிக்கணும். நல்லா உருண்டை வந்து உடையாமல் வந்து நமக்கு வரணும். கொஞ்சம் உடஞ்சிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா கூட பால் நல்லா காய்ச்சி ஆறின பாலை வந்து எடுத்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஊற்றி உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ மீதி இந்த கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பச்சரிசி மாவு லட்டு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். பச்சரிசி மாவு சர்க்கரை தேங்காய் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில். அதை வந்து டக்குன்னு நம்ம ஒரு லட்டாக நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.